the number of d electrons in Fe2+. That is, atomic number is 26 is not equal to the number of electrons. Ipa namba kandupidikino first number Fe, Fe oda electrons that is 26. Okay, namba ipa A ke namba ezhudikalam. That is 26 electrons. Fe ku 26 electrons. Appo namba adukku modhalla electronic configuration ezhudalam. 1 is 2, 2 is 2, 2p 6. அப்புறம் என்ன வரும் 3s2. இதுக்கு ஆஃப் பா பிரின்சிபல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா நான் சொல்லியிருப்பேன். 3s2, 3p 6, அதுக்கப்புறம் 4s2. இப்ப நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 10, 20 வந்தாச்சு, இன்னும் 6 இருக்கு. இப்ப என்ன வரும், 3d5. கிளியர், திஸ் இஸ் 26. இப்போ Fe2+ நம்ம எடுத்தோம்னா நமக்கு எங்க இருக்கிற எலக்ட்ரான், இங்க பாத்தீங்கன்னா இது சாரி 3d6 இல்ல, இங்க 26. சோ இதுல என்ன பார்த்தோம்னா இதுல இருக்கிற எலக்ட்ரான் தான் நமக்கு ரெண்டு எலக்ட்ரான் வெளியே போகும். Fe2+னா என்ன அர்த்தம், 2 எலக்ட்ரான்ஸ் வெளியே போச்சுன்னு அர்த்தம் இல்ல. சோ நமக்கு இதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தட் இஸ் 4s2 எலக்ட்ரான்ஸ் தான் வெளியில போகும். அப்ப நம்ம Fe2+ ஓட கான்பிகரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d6. ரைட். சோ இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆர்பிட்டால டி ல மட்டும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கிளியர், இதுல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இங்க 4s தான் அவுட்டர் ஆர்பிட்டால். இப்ப பாத்தீங்கன்னா 3s 3p 3d க்கும் இன்னரா இருக்கும், 4s தான் அவுட்டர் ஆர்பிட்டால், அதுல இருக்கிற ரெண்டு எலக்ட்ரான் தான் போகும். அப்போ டி எலக்ட்ரான் இதுல இருந்து ரெண்டு எலக்ட்ரான எடுத்துட்டு போட்டக்கூடாது, 4s ல இருக்கிற எலக்ட்ரான் தான் வெளியில போகும். அப்போ டில எவ்வளவு இருக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இதுல பார்த்தோம்னா Fe26 இதுலயும் பார்த்தோம்னா டில எவ்வளவு இருக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம B1 பார்க்கலாம். B1 என்ன கொடுத்திருக்காங்க, p எலக்ட்ரான்ஸ் இன் நியான், தட் இஸ் நியானோட அட்டாமிக் நம்பர் 10. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p6, ரைட். இப்போ 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க 10 எலக்ட்ரான்ஸ் வந்தாச்சு. இப்போ p எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா p ல இருக்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் C1. சோ க்வெஸ்சன் நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க Fe2+ல இருக்கக்கூடிய d எலக்ட்ரான்ஸும் எதுவும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. C1 s எலக்ட்ரான் இன் mg. சோ மெக்னீசியம் அட்டாமிக் நம்பர் 12. இப்போ நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p6, 10 ஆச்சு, அப்புறம் 3s2, ரைட். இப்போ எஸ் எலக்ட்ரான்ஸ் எங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் எஸ் எலக்ட்ரான்ஸ், இதுவும் எஸ் எலக்ட்ரான்ஸ், அப்புறம் என்னது, இதுவும் எஸ் எலக்ட்ரான். இப்போ 2, 4, 6 டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கிளியரா? இப்போ எக்ஸப்ஷன் என்ன வரும், D1 குளோரின் தான், அது மட்டும்தான் இருக்கு, அது மட்டும்தான் வரும். அப்ப குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. இங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2, 2s2, 2p6, 3s2. சோ எவ்வளவு வந்தாச்சு, 12, அப்புறம் 3p5, ரைட். இப்ப நம்ம என்ன எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க, p எலக்ட்ரான்ஸ் பார்த்தோம்னா இங்க p, இங்க ஒரு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இங்க பாருங்க இங்க ஒரு 6 எலக்ட்ரான் இருக்கு, இங்க வந்து ஒரு 5 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 எலக்ட்ரான்ஸ். கிளியர்? இப்போ விச் ஒன் ஆஃப் த நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் இஸ் Fe2+ இஸ் நாட் ஈக்குவல், எது நாட் ஈக்குவல்னு பாத்தீங்கன்னா D1. பி எலக்ட்ரான்ஸ் இன் குளோரின் பாத்தீங்கன்னா பி ல இருக்கிறது மட்டும் தான் கவுண்ட் பண்ணணும், இங்க இருக்கிறது என்னது, எஸ் ல இருக்கிறது கவுண்ட் பண்ணணும். இங்க என்ன கேட்டிருக்காங்க, பி மட்டும் தான் கவுண்ட் பண்ண கேட்டிருக்காங்க, இங்க என்ன கேட்டிருக்காங்க, டி மட்டும் தான் கவுண்ட் பண்ண கேட்டிருக்காங்க. கிளியரா?